மதரசாவினுடைய முதல்வர் இர்ஃபானியா அரபிக்கலையினுடைய முக்கிய பொறுப்பாளர் மௌலானா மௌலவி ஹாஃபிஸ் ஹாஜி ஏஎஸ்எஸ் ஜுபைர் அஹமத் பாக்கர் அஜத் அவர்கள் துவா ஓதுவார்கள். அஜத்தருடைய வஃபாத்திற்காகவே வருகை தந்திருக்கிறார்கள். அவருடைய அன்பும் அவர்கள் துவா ஓதுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு ரெண்டு நிமிஷம் ஹஜரத் ஜுபைர் அவர்கள் நமது மஹல்லாவிலே பல ஆண்டுகள் ஆசாத் நகர் பள்ளிவாசல் இமாமாக பணிபுரிந்த காலங்களில் நீண்ட நேரம் தொழுகை அல்லாத மற்ற நேரங்களில் நாங்கள் பேசிக்கொண்டிருப்போம். அப்போ ஒரே ஒரு செய்தி ஹசரத்து கேட்டாங்க, அது மட்டும் உங்களை ஞாபகப்படுத்துவது இந்த நேரத்தில் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன், ஏன்னா வேறு சந்தர்ப்பம் கிடைக்காது. அப்போ ஹசரத் அவர்கள் ஒருத்தர் கேட்டாங்க, நம்ம என்னதான் நல்லபடி தொழுக வச்சோம் பயன் செஞ்சோம்னாலும் யாராவது குறை சொல்றாங்களே, நிர்வாகத்திலேயோ பொதுமக்கள் எதையாவது ஒன்று சொல்லிட்டே இருக்கிறாங்களே, சில நேரங்கள் எனக்கு வருத்தமாக இருக்குது, இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு கேட்டாங்க. இப்போ மிஸ்கின் சொன்னதான் ஹதீஸில் வருது, ரசூல் சல்லாஹ் சொல்கிறாங்க அல்லாட்ட தரஜாத்துகளை நமக்கு அதிகப்படுத்தக்கூடியது மூணு வஸ்துன்னு பெருமானா சொல்லியிருக்கிறாங்களே மிஷ்காத்தில் ஹதீஸ் வருது. ஒன்று இஸ்பாஹுல் ஒலு இந்தல் கரிஹாட், எந்த சிரமமான நேரத்திலையும் ஒலுவ பரிபூர்ணமாக அழகாக சுண்ணத்துகளை பேணி செய்யணும். கடைபிடிச்சு பாருங்க, உங்க அந்தஸ்து எங்க அதெல்லாம் கொண்டு போறான். எப்ப அல்லாட்ட தரஜாத்து அதிகமாகுதோ மக்கள்கிட்டயும் நமக்கு அதிகமாகத்தான செய்யும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொன்னீங்க. வாழ்நாள் இது விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி அப்படி செய்யக்கூடாதுன்னு அதை சொல்லிட்டு என்ன செய்வாங்க, அதுக்கு பின்னாடி முதல் நபராக மஸ்ஜிதுக்கு வந்துருவாங்க. ஒவ்வொரு வக்தரும் அஞ்சு வக்தரையும் கடைசி நபராக எல்லாரும் தொழுது முடிச்சுட்டு உட்காந்து தஸ்பீ எல்லாம் சுமத்துலாம் தொழுது தஸ்பீ எல்லாம் ஓதிட்டு கடைசி நபராக தான் வெளியே போவாங்க. இது நான் பார்த்துருக்கேன், நான் இருந்திருந்த வரைக்கும் நான் வெளியே போயாச்சு. அப்போ இந்த ஹதீஸ்ல நாம மக்களுக்கு பயான் செய்யறோம், இதை உலமாக்கள் கடைபிடித்தால் நாமளே என்ன ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி மஸ்ஜிதுக்கு வாங்க, காம சொல்றதுக்கு உட்காந்து தஸ்பீ ஓதிட்டு உட்காந்துருக்கணும், தொழுது முடிச்சு சுமத்து முடிச்சுட்டு எல்லாரும் போற வரைக்கும் பத்து நிமிஷம். இதுதான் ஹதீஸ்ல பெருமானா சொல்றாங்க, இதை கடைபிடித்தால் நிச்சயமாக அதே மாதிரி ஜும்மாவுக்கு முதல் நபரா மஸ்ஜிதுக்கு வரணும், ஒட்டகத்தை நாம முதல்ல பிடிக்கணும். இப்படி செய்தால் தரஜாத் அல்லாஹ் இடத்துல அதிகமாகும். அல்லாஹ்ட்ட எப்ப அதிகமாகதோ அல்லாஹ் சொல்லுவான் ஹதீஸ்ல வருது, நான் இந்த அடியானை நேசிக்கிறேன் நீங்களும் நேசியுங்கள் என்று மலக்குகளுக்கு சொல்லுவான். மலக்குகள் தன் கட்டுப்பாட்டுக்கூடிய எல்லா மக்கள்கிட்டையும் நான் இந்த அடியானை அல்லாஹ்வும் நேசிக்கிறான், ஜிப்ரீல் இஸ்லாம் நேசிக்கிறார்கள், நாங்களும் நேசிக்கிறோம், நீங்களும் நேசியுங்கள் என்று மக்கள்கிட்ட அந்த மலக்குகள் சொல்லுவார்கள். மக்கள் எல்லாரும் நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. வெளிப்பாடு தான் இந்த மாதிரி ஒரு கூட்டம் எனக்கு துவாசினம் யார் நான் மூத்தா போனாலும் இத்தனை பேர் ஜனாதிபதிக்காக துவாசினம் அல்ல அந்த மாதிரி நசீப் எனக்கு அல்ல அப்படின்னு நான் கேட்டேன். துவால அதான் நானும் கேட்டிருந்தேன், எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியலையே, இவ்வளவு பேர் துவாசினி கண்ணீர் வடிக்கிறாங்க அந்த பாக்கியம் எனக்கும் கூட இல்லன்னு அல்லாட்ட நான் கேட்டேன். இவ்வளவு அன்புக்கு காரணம் அவர்கள் மக்களிடத்தில் அன்பை நேரடியாக பெற்றுக் கொண்டதை விட அல்லா இடத்தில் அன்பை பெற்றுக் கொண்டார்கள். அல்லாஹால அந்த அன்பை மக்களுடைய கல்வியை போட்டு விட்டான், அதுதான் இதனுடைய வெளிப்பாடாக இருந்தது அன்பர்களே. இது நான் பேசி அந்த பேச்சு எனக்கு நினைவுக்கு வந்தது, இதை தவிர வேற சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு தெரியல, ஞாபகப்படுத்திக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் அதே மாதிரி நாமளும் செய்து அல்லா இடத்துல தரஜாக்களை பெறக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் நசீபாக்குவனாக. குறிப்பாக உலமாக்கள் நாம் செய்யக்கூடிய அந்த பயானை நாமளே பின்பற்றினால் நிச்சயமா ஒவ்வொருத்தருக்கும் இதை விட பல மடங்கு கூட்டம் அல்லாஹ் தஆலா கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அல் ஃபாத்திஹா.